எனது வணக்கம். இன்றைய தினமானது 30 வருடங்களுக்கு முன்பு தமிழீழ தேசிய விடுதலைக்காக போரிட்டு தமிழீழ பெண்களின் எழுச்சிக்கு வித்திட்டு விதையாகி போன முதற் பெண் மாவீரர் 2வது லெப்டினன்ட் மாலதி நினைவு நாள். எங்கள் தேசிய தலைவரினால் இன்றைய நாளான அக்டோபர் 10ஆம் தேதியை தமிழீழ பெண்கள் எழுச்சி நாளாக பிரகடனப்படுத்தி பெண்களுக்கான கௌரவத்தையும் வழங்கியிருந்தார். வருடந்தோறும் உலகளாவிய ரீதியாக தமிழீழ பெண்களின் எழுச்சி நாளில் தமிழ் மக்களால் எழுச்சி நிகழ்வுகள், மகா நாடுகள், கருத்தரங்குகள் நடைபெற்று வருகின்றன. தமிழீழத்தில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சகல விதத்திலும் பல சாதனைகளை புரிந்து தமிழீழ தேசிய திருநாளை விடுதலைக்காக முன்னின்று களமாடியமை பெண்கள் இனமே பெருமை கொண்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஆரம்பிக்கும் போதே மதிப்புக்குரிய பிரதமரினால் பெண்களை கௌரவப்படுத்தும் நோக்குடனேயாதான் பெண்கள் சிறுவர் முதியோர் விவகார அமைச்சும் என்று உருவாக்கப்பட்டது. இந்த அமைச்சின் அமைச்சராக பொறுப்பேற்று பெண்களின் விடுதலைக்காக பல செயற்பாடுகளை செய்து வருகிறேன். எங்கள் விடுதலை போராட்ட காலத்தின் போது பிரித்தானியாவின் பெண்கள் அமைப்பின் பொறுப்பாளராக செயற்பட்டு வந்தபோது 2வது லெப்டினன்ட் மாலதி நினைவு நாளை முதன் முறையாக பிரித்தானியாவில் மிகவும் எழுச்சியாக பிரம்மாண்டமாக அளவு நடாத்தி வந்திருக்கிறோம். இதற்கு உறுதுணையாக 40க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றாக இணைந்து பெண்கள் மட்டுமே நடாத்தி இருந்தமை இன்றும் எனக்கு பெருமையாக இருக்கிறது. எங்கள் போராட்டம் மௌனிக்க படம் வரை அத்தனை பெண்களும் இணைந்து தயாராக தாயக விடுதலைக்கான வலு சேர்க்கும் செயற்பாடுகள் பலவற்றை காத்திரமான அளவில் செய்திருந்தோம். அன்றிலிருந்து இன்று வரை அனைத்துலக பெண்கள் தினமான மார்ச் 8ஆம் தேதி அன்று மில்லியன் வுமன் ரைஸ் என்று பன்னாட்டு பெண்கள் அமைப்பினால் நடத்தப்படும் மாபெரும் பேரணியில் கலந்து தாயக பெண்களின் அவலங்களையும் பாலியல் துன்புறுத்தல்களையும் உலக சமூகத்திற்கு எடுத்துரைத்து நீதியை வேண்டி வருகின்றோம். கடந்த வருடம் 2016ஆம் ஆண்டு மாலதி நினைவு நாளில் தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டின் கீழ் வாழும் பெண்களுக்கான சுயதொழில் வாய்ப்பு திட்டத்திற்கான தையல் நிலையம் ஒன்று அமைப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு அங்கு 10 பெண்கள் வரையில் சுயதொழில் செய்து வருகின்றனர். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பெண்கள் சிறுவர் முதியோர் அமைச்சு ஆனது தாயக வேலை திட்டத்திலும் வெளிநாடுகளில் பல அரசாங்கங்களையும் பன்னாட்டு பெண்கள் அமைப்பையும் சந்தித்தும் தொடர்புகளை ஏற்படுத்தி தாயக பெண்களின் நிலைகளை விளக்கியும் எங்கள் இனத்திற்கான நீதியை வேண்டி பல அறிக்கைகளும் பன்னாட்டு ஊடகங்கள் மூலமாகவும் ட்விட்டர், பேஸ்புக், லிங்க்டின், பேஸ்புக் ஊடாகவும் பாரிய அளவில் பிரச்சாரங்கள் செய்து வருகின்றோம். தாயக விடுதலை போரில் களமாடி வித்தாகி போன எம்மாவீரர்கள் விட்டு சென்றது தாயக தமிழீழ தாயக கனவை மட்டுமல்ல, 90,000க்கு மேலான கணவனை இழந்த பெண்கள், அநாதைகளாக்கப்பட்ட 10,000க்கும் மேலான சிறுவர்கள், ஆதரவற்ற முதியோர்களையும் தான். எங்கள் தமிழீழ மக்களே, இவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொறுப்பும் அவர்களுக்கான சுதந்திரமான பாதுகாப்பான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது பொறுப்பும் எங்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அமைச்சுக்களுக்கூடாக நடைபெற்று வருகின்ற வேலை திட்டங்களில் நீங்களும் இணைந்து உங்கள் பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று அன்பாகவும் உரிமையாகவும் வேண்டுகிறேன். எம்மினம் சுதந்திரமாகவும் கௌரவமாகவும் வாழ வேண்டும் என்று தங்கள் இன்னுயிர்களை ஈந்து களமாடிய மாவீரர்களின் கனவை மனதில் நிறுத்தி தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் எங்கள் சுதந்திர தமிழீழத்தை வென்றெடுத்து ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். இந்நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் போரினால் பாதிக்கப்பட்டோர்,